ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்க ரெஸ்டாரண்ட் பேர் பார்த்திங்கன்னா அல் சஃபா ஃபியூஷன் ஃபுட்டு. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யானக்கல்லில் இருக்குது, சாம்சங் சர்வீஸ் சென்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஜனவரி 1ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ 2 நாள் பார்த்திங்கன்னா வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. அது ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி வந்துட்டு 49 ரூபா, பிளெயின் பிரியாணி வந்து 39 ரூபான்னு ஆஃபர் போட்டிருந்தாங்க மத்தியானத்துக்கு. அதுபோல் நைட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஷவர்மா வந்துட்டு 29 ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. க்ரில் சிக்கன் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரில் சிக்கன் வந்துட்டு 200 ரூபீஸ்னு ஆஃபர் போட்டிருந்தாங்க. 2 நாளாக பார்த்திங்கன்னா சரியான கூட்டம், க்யூவில் நின்று தான் வாங்கிட்டுருந்தாங்க மத்தியானம் பிரியாணி. ஸோ அந்தளவுக்கு சரியான கூட்டம். ஸோ இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா வந்து 2 டேஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ரைஸை வந்து இப்போ இவ்வளோ சீப்பாக கொடுக்க போகிறதில்ல, பட் ஸ்டில் வந்து ஓரளவுக்கு சீப்பாக தான் இருக்கும். பிரியாணிலாம் ஒரு 80 ரூபீஸ் தானே கொடுக்க போகிறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஷவர்மா வந்து 50 ரூபீஸ்க்கு தரலான்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கிருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஃபர் கிடையாது, பட் ஸ்டில் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் வந்துட்டு குவாலிட்டியும் குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், நல்ல குவாலிட்டியாக நல்ல குவான்டிட்டியான ஃபுட்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மத்தியானம் வந்தீங்கன்னா பிரியாணி, அதாவது சிக்கன் பிரியாணி முட்டை பிரியாணி வந்து அவைலபிளில், ஈவினிங் வந்தீங்கன்னா க்ரில் சிக்கனு ஷவர்மா தந்தூரி. ஸோ இந்த ஐட்டம் வந்து ஈவினிங் தராங்க, ஃப்ரைட் ரைஸு இது போல் ஐட்டம் வந்து ஈவினிங் வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து சாப்பிடவும் செய்யலாம், பார்சலும் வாங்கிட்டு போகலாம். சாப்பிட்ற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து பெரும்பாலும் வந்து வரவங்க எல்லாருமே வந்துட்டு பார்சல் தான் வாங்கிட்டு போகிறாங்க. ரெஸ்டாரண்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு சின்னதாக தான் இருக்குது, பட் வந்து இதோட கிச்சன் வந்து பின்னாடி வச்சுருக்காங்க, நல்ல பெரிய கிச்சன்னு. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 10 நிமிஷம் தான் வந்துருப்போம் அந்த இடத்துல. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து க்ரில்லாம் வந்து கம்ப்ளீட்டாக காலியாகி அது உடனே வந்து டாப்அப் பண்ணிட்டுருக்காங்க. ஷவர்மாவும் பார்த்திங்கன்னா தீர தீர வந்துட்டு உள்ளேருந்து மாற்றிட்டு தான் இருக்காங்க. ஆஃபர் வந்து 2 நாள் போட்டிருக்கு. நீங்கள் வாங்க, எல்லாம் டேஸ்ட்லாம் இது ஷவர்மா இருக்குது, ஷவர்மாலாம் ரேட்டு கம்மி தான். ஆமாம், வெளியில் 100 ரூபா, அங்கே வெறும் 30 ரூபா தான். ஆமாம், நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. குவான்டிட்டி அதே சேம் குவான்டிட்டி, குவாலிட்டி அதோட டபுள் மடங்கு சூப்பராக இருக்கும். ஆமாம், எங்களால் கொடுக்க தான் முடியல. இல்லை இல்லை, அது வந்து ஆஃபர் வந்து இன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கு கன்டினியூ ஆகும், நாளைக்கு கண்டினியூ ஆகலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இருக்காங்க. நமக்கு லக் இருந்தால் கிடைக்கும். நல்லா இருக்குண்ணா. பிரியாணி சாப்பிட்டீங்களா? ஆ, பிரியாணி சாப்பிட்டேன். காலேஜ் நல்லா இருந்துச்சு, 50 ரூபா பிரியாணி கொடுத்தாங்க. சரி, நல்லா குவான்டிட்டிலாம் சூப்பராக இருக்கும். நல்லா வெளியில் சாப்பிட்ற மாதிரி நல்லா பிரியாணி, நல்லா ரிட்டாக போட்டு ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். பாஸ்மதி ரைஸ் நல்லா போடுறாங்க. ரெகுலர் ப்ரைஸ் என்ன சொன்னாங்க? 50 ரூபீஸ் சொன்னாங்க. நார்மலாக இப்போதைக்கு ஆஃபர் இல்லை, ஆஃபர். ஆமாம், இப்போதைக்கு இன்னும் ரெகுலர் ப்ரைஸ் வரல. அது நாளைக்கு வந்து என்ன ரேட்டுன்னு தெரியாது. தெரியாது, ஆனால் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்கு. சார், கடைக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வரீங்களா? நேற்று வந்தீங்களா? இது ஓப்பனிங் வந்துருந்தீங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க. பிரியாணி டேஸ்ட் பண்ணிங்களா மத்தியானம்? 2 பிரியாணி ஹைதராபாத் சூப்பராக இருந்துச்சு. அப்படியா, சிக்கன் பிரியாணி சாப்பிட்டீங்க? அப்படியா,
கத்திரிக்காய் தொக்குனு கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கு. நாளைக்கு நாளைக்கு என்ன ரேட்டு சொன்னாங்க? நாளைக்கு ஒரு 10 ரூபா எத்தனை சொல்லியிருக்காங்க? 10 ரூபா 80 ரூபான்னு சொன்னாங்க. சும்மா ரூபா இல்லை, 80 ரூபா பர்த் ஆகுது கேங்க. ஆ சார், அப்படி பர்த் டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. இப்போ என்ன சாப்பிட போகிறீங்க? இப்போ சர்மாயை சாப்பிடுங்க, எல்லாமே நல்லா இருக்குங்க. சர்மா ஆஃபர் போட்டுருக்காங்க, நல்லாயிருக்கும், வாங்கி சாப்பிடுங்க. வாங்கிருக்கீங்க. நேற்றே நான் வந்து பிரியாணி சாப்பிட்டு போனேன், நேற்று மத்தியானம் நேற்று நைட்டு அதேமாதிரி ஷவர்மாவும் வந்து சாப்பிட்டு போனேன். குவான்டிட்டியெல்லாம் நல்லா அதிகமாக தான் வாங்கிறாங்க. அதேமாதிரி வந்து இப்போ பிரியாணியும் அது வேறு கதையில் சாப்பிட்றத விட இங்கே சாப்பிட்றது நல்லாயிருக்கு. அதுபோக ஷவர்மா வந்து இன்றைக்கி 2 நாள் ஆஃபர், நேற்றும் இன்றைக்கும் மட்டும் 2 நாள் ஆஃபரு. நாளையிலேருந்து பார்த்தோம்னா 80 ரூபா இந்த ரேட்டுக்கு போயிடும். 80 ரூபா பிரியாணி பிரியாணி 80 ரூபா. ஷவர்மா வந்து அது எவ்வளோன்னு தெரியலை. இப்போ வந்து சவர்மா 10 ரூபாய் ஏற்ற போகிறதா சொன்னாங்க. பத்து ரூபாய்க்கு தரப்போகிறதா சொன்னாங்க. வந்து போகிறாங்க, வந்து பாருங்கள். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். குவான்டிட்டி அதோட அதிகமாக வைக்கிறாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஈர்த்தாப்பூர் கடைகள் அங்கே டேஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? ஆ, ஜம்ஜாமில் சாப்பிட்டோம். அது கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? அதை விட இது ஒர்த்தாக இருக்குது. அப்படி அங்கே எவ்வளோ? அங்கே வந்து ஒரு பிரியாணி 150 இந்த ரேட்டில் சொல்கிறாங்க. இது ஷவர்மா? இங்கே ஷவர்மா வந்து அது தெரியல, அங்கே சாப்பிட்டது இல்லை. ஷவர்மா இங்கே பிரியாணி ஷவர்மாவும் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆ ஆமாம்.